பிரிட்டன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் டச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தமிழ் ரசிகர்களால் செல்லமாக தயிர் சாதம் என அழைக்கப்படும் நடிகை நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழில் நடித்திருக்கிறார். இவர் கன்னட நடிகர் உபேந்திராவை 2003 திருமணம் செய்தவருக்கு ஐஸ்வர்யா மற்றும் ஆயுஷ் என்று 2 குழந்தைகள் இருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு பிரியங்கா கன்னட படங்களில் தொடர்ந்து நடித்தவர், தமிழ் படங்களில் நடிக்கவில்லை. இவரின் கணவர் உபேந்திரா தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் நடித்திருக்கிறார். பிரியங்கா விஜயகாந்தின் ராஜ்யம் என்ற படத்தில் அறிமுகமானார். அதன் பிறகு அஜித்துக்கு ஜோடியாக ராஜா என்ற படத்தில் வெகுளி பெண்ணாக நடித்தவர், விக்ரமுடன் சடுகுடு படத்திற்கு பிறகு திருமணமாகி செட்டில் ஆனவர், தமிழ் இண்டஸ்ட்ரி பக்கம் வரவில்லை. தற்போது நவம்பர் 1 ரிலீஸ் ஆகும் உக்ரவதாரம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு சென்னை வந்த பிரியங்கா தமிழில் பேசியதை பார்த்த ரசிகர்கள் ஆச்சரியப்பட்டனர். ஏன் எல்லோரும் இப்படி பாக்குறீங்க? நான் தமிழ் இப்போ நல்லா பேசுவேன், தமிழ் மக்களை ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் நான் போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கிறேன். உங்கள் சப்போர்ட் மீண்டும் எனக்கு தேவை. இன்னமும் பலர் என்னை தயிர் சாதம் என்று அழைக்கும் போது தமிழ் ரசிகர்களின் மனதில் இருக்கிறேன் என்று நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது என்று ரசிகர்களுக்கு ஐஸ் வைத்தாா்.